அவுது பில்லாஹி மின ஷைத்தான ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தினம் ஒரு அமல், தினம் ஒரு திக்கர் அப்படின்றதோட மூணாவது நாள், மூணாவது அமல், மூணாவது திக்கர் எதுன்னு கேட்டால், இன்றைய திக்கர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீது பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்கர், நம்ம நான்காம் கலிமா ஓதுறோம்ல, அந்த நான்காம் கலிமா. இந்த திக்கருக்கு, இந்த கலிமாவுக்கு இருக்கிற சிறப்புகள் என்னன்னு பார்த்தா, முதல் சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமிதி அப்படின்ற அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆளு மார்க்கெட்டுக்கு போறாரு, சந்தைக்கு போகின்ற பொழுது இந்த திக்கரை, இந்த அதாவது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா அப்படின்ற திக்கரை ஒரு மனிதர் அதிகமாக ஓதுகிறார் என்று சொன்னால், அந்த மனிதருக்கு 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும். 10 லட்சம் நன்மைகள். அதே மாதிரி 10 லட்சம் தீமைகள் அழிக்கப்படும். அதே மாதிரி 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இந்த லா இலாஹா இல்லல்லாஹு திக்கரை ஓது ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது, கடைத்திற்கு ஏதாச்சும் பொருள் வாங்க போகும்போது ஓதிக்கிட்டே போறாருன்னு சொன்னா, அல்லது ஏதாச்சும் ஒரு கடைக்கு சாமான் வாங்க போகும்போது இதை ஓதிக்கிட்டே போறாருன்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்த வெகுமதி என்னன்னு கேட்டா, 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும். அதே நேரத்தில் 10 லட்சம் தீமைகள் அழிக்கப்படும். அதே மாதிரி 10 லட்சம் அந்தஸ்துகள் இவருக்காக வேண்டி உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திக்ரோட சிறப்பை சொல்லுவாங்க. அதே மாதிரி புகாரி அப்படின்ற கித்தாவில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு விஷயம், இந்த திக்ருனுடைய சிறப்பை சொல்லுவாங்க. டெய்லி இந்த திக்ரை, இந்த லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீது பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அப்படின்ற ஹதீஸ அப்படின்ற திக்ரை ஒரு ஆளு 100 தடவை ஓதுறாருன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அந்த நபருக்காக வேண்டி தினசரி 100 தடவை ஓதுறாரு அப்படின்னா, அவருக்காக வேண்டி 100 நன்மை எழுதப்படும். அதே மாதிரி 100 தீமை அழிக்கப்படும். அன்றைய நாள் முழுக்க சைத்தானிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார். அதே மாதிரி கியாமத்து நாளில் இவர் கொண்டு வருகிற அளவுக்கு நன்மை வேறு யாரும் கொண்டு வர மாட்டார் அப்படின்னாங்க. வேற யாரும் கொண்டு வர மாட்டாருன்னா, இவரை விட அதிகமா விக்கிர ஓத்திருந்தானா, அவர் அதிகமா விக்கிர நன்மையை கொண்டு வருவார். இவரை கொண்டு கியாமத்தினால் யாரும் நன்மையை கொண்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திக்ருடைய சிறப்பை நமக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த திக்ருக்கு இருக்கு. என்ன சிறப்புன்னு கேட்டா, அபு தாவூத் அப்படின்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இந்த திக்ரை, அதில் ஆயிரம் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த திக்ரை, இந்த கலிமாவை ஒரு ஆளு காலையில எந்திரிச்சோடனே ஓதுறாரு. இந்த திக்ரை ஒரு ஆளு காலையில எந்திக்கிறாரு, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சோடனே இந்த திக்ரை ஓதுறாரு. ஓதினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல வாழ்ந்த 4 அடிமைகளை உரிமையிட்டதனுடைய நன்மை அல்லாஹ் தஆலா இந்த திக்ருக்கு கொடுக்கிறான். அதே மாதிரி 10 நன்மை எழுதப்படும் இவருக்காக வேண்டி, 10 தீமை அழிக்கப்படும் இவருக்காக வேண்டி. காலையில ஓதுறாருன்னு சொன்னா, பஜ்ரு தொழுத உடனே அல்லது தூக்கத்துல எழுந்திரிச்ச உடனே இந்த திக்ரை ஓதிடுறாரு. அப்படின்னா மக்ரிப்பு தொழுத வரை, சூரியன் மறைகின்ற வரை சைத்தானிடமிருந்து இவர் பாதுகாக்கப்படுவார். அதே நேரத்துல மக்ரிப்புல ஒரு ஆள் இந்த திக்ரை ஓதிடுறாரு, மக்ரிப் தொழுத முடிச்ச உடனே இந்த திக்ரை ஓதினாருன்னு சொன்னா, மறுநாள் காலை வரை இவருக்கு சைத்தானுடைய தீங்கை விட்டு இவர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருடைய சிறப்பை நமக்கு சொல்லி தருவாங்க.